வணக்கம் மாணவர்களே, நான் உங்கள் தமிழாசிரியர் திருவரங்கன். மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதை சொல்ல போகிற விஷயம் என்றால் பிள்ளைகள், வெரி சிம்பிள். கம்பராமாயணம் நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். கம்பராமாயணத்தில் ஏற்கனவே ஒரு காணொளி போட்டோன்னா நீங்கள் பார்த்துருப்பீர்கள். கங்கைக்கரையினை வந்தடைந்த பரதண்ட படை சிறப்பு எப்படி காட்டப்படுது என்ற ஒரு விஷயம் சொன்னான். அதைப்போல் இதுக்கு இன்னொரு கேள்வி கேட்கலாம் பிள்ளைகள். நான் கம்பராமாயணத்தில் உங்களுக்கு தெரியும், எக்ஸாமுக்கு வராத கேள்விகளை மட்டும்தான் காணொளிகளாக பதிவேற்றி வர்றேன். பரதண்ட படை என்று கேட்கறது போல் குகண்ட படை சிறப்பு எவ்வாறு காட்டப்படுகிறதுன்னு கேள்வி கேட்கலாம். ஸோ குகண்ட படை சிறப்பு எப்படி காட்டப்படுது, இப்படி ஒரு கேள்வி வந்தால் என்ன ஆன்சர் எழுதுவோம், இதை பற்றி தான் இன்றைய காணொலியில் நான் கதைக்க போகிறேன். விஷயம் இதுதான் பிள்ளைகள், கங்கைக்கரையினை வந்தடைந்த பரதண்ட சேனை கங்கையாற்றின் வடகரையை வந்தடையுது. அவ்வாறு வந்தடைந்து நிற்கின்ற பரதண்ட சேனையை கண்டு குகன் சினம் கொண்டு தந்த சேனைகளோட கங்கையாற்றின் தென்கரைக்கு வாரான். இவ்வாறு கங்கையின் தென்கரையை வந்தடைந்த குகனது படையினது சிறப்பினை கம்பர் அழகிய உவமைகளுக்கூடாக வெளிப்படுத்துகிறார். முதல்ல நாங்கள் பார்த்தனாங்கள், பரதண்ட படை சிறப்பு பிள்ளைகள் உயர்வு நவற்றி அணிக்கூடாக வந்தது. குகண்ட படை சிறப்பு உவமை அணிகளுக்கூடாக வெளிப்படுகிறது. அப்போ கங்கைக்கரையினை வந்தடைந்த குகனது படையினது சிறப்பினை கம்பர் அழகிய உவமைகளுக்கூடாக எடுத்துரைக்கின்ற மூன்றே மூன்று பாடுதான், சிம்பிள். ஒரு பாட்டு எழுதுறார் பிள்ளையல், மையுற உயிரெல்லாம் இறுதி வாங்குவான், மையுற உயிரெல்லாம் இறுதி வாங்குவான், கையுறு கவரையில் பிடித்த காலந்தான் ஐ ஐநூறு ஆயிரம் உருவமாயினான் எழுதுவார். அப்போ பரதண்ட அதாவது சாரி குகண்ட படை சிறப்பு எப்படி காட்டப்படுதுண்டாலம்மா, ரொம்ப சிம்பிள். இறுதி நாள் வந்தபோது, முடிவு காலம் வந்தபோது, இந்த உயிர்கள் எல்லாவற்றையும் உடம்பிலிருந்து கவருகின்ற முத்தலை வேல், அதாவது சூலத்த கையில் ஏந்தின ஜமன் 500,000 வடிவம் எடுத்ததை போல குகனது படை காணப்படுகிறது. எப்படி குகண்ட படை காட்டப்படுது, வெரி சிம்பிள். என்னண்டு பிள்ளையால், இறுதி நாள் வந்தபோது உயிர்கள் எல்லாவற்றையும் அவற்றின் உடம்பிலிருந்து கவருகின்ற முத்தலை வேலினை, அதாவது சூலத்தினை கைகளிலே ஏந்திய ஜமன் 500,000 வடிவம் எடுத்ததனை போன்ற வலிய உடலோடு கூடிய வீரர்களை கொண்ட சேனையாக குகனது சேனை காட்டப்படுகிறது. முதலாவது பாயிண்ட், மையுற உயிரெல்லாம் இறுதி வாங்குவான், கையுறு கவரையில் பிடித்த காலன்தான் 500,000 உருவமாயின எழுதுவார். அப்போ ஒரு பாடல் அடியே கொடுங்க, என்னண்டு, கையுறு கவரையில் பிடித்த காலந்தான் 500,000 உருவமாயின என்ற பாடலடியினூடாக இதனை அறிய முடிகிறது. அப்போ முதலாவது விஷயம் சொல்லிட்டேன், குகண்ட படை, அதாவது ஜெமன் சூலத்த கையில் இருந்த ஜெமனை போல இருக்கிறார்கள். 500,000 பேர் நிற்கிறார்கள், வலிமை மிக்க உடலோட நிற்கிறார்கள். இது முதலாவது பாயிண்ட். ரெண்டாவது எப்படி என்றால் பிள்ளைகள், ரெண்டாவது குகண்ட படை சிறப்பு உங்களுக்கு தெரியும், இந்த பாட்டு, எலியலாம் இப்படை அரவம் ஜானன, ஒலியுலாம் சேனையை உவந்து கூயினான், வலியுலாம் உலகினில் வாழும் வள்ளுகிர் புலியெல்லாம் ஒரு வழி புகுந்த போலவே. இந்த பாட்டில் வருது, வெரி சிம்பிள். அதாவது எப்படி இருக்காம என்றால், குகண்ட படை எப்படி காட்டப்படுதாம் என்றாலம்மா, இந்த உலகத்தில் வாழுகிற கூரிய நகங்களையுடைய வலிமை மிக்க புலிகள் எல்லாம், இந்த உலகத்தில் வாழுகிற வலிமை மிக்க கூரிய நகங்களை உடைய புலிகள் எல்லாம் ஓரிடத்தில் வந்து திரண்டதனை போல, என்னண்டு, இந்த உலகத்தில் வாழுகின்ற கூரிய நகங்களை உடைய புலிகள் எல்லாம் ஓரிடத்தில் வந்து திரண்டதனை போல ஆரவரிக்கின்ற சேனையாக இந்த குகண்ட சேனை இருக்கு. அடுத்த விஷயம், அப்போ முதலாவது வெரி சிம்பிள், ஒரு லைனில் ஞாபகம் வச்சிருங்கோ, ஜமனை போல இருக்குது முதலாவது, சரியா, சூலத்த கையில் என்ன ஜமனை போல, ஜமன் 500,000 வடிவம் எடுத்த போல இருக்குது குகண்ட படை. ரெண்டாவது ரொம்ப சிம்பிள் பிள்ளையால், இந்த உலகத்தில் வாழுகிற வலிமை மிக்க கூரிய நகங்களை உடைய புலிகள் எல்லாம் ஒரு இடத்துல வந்து திரண்டதை போல இருக்குது. உவமை கூடாக வருது குகண்ட படை சிறப்பு. உதாரணம், வலியுலாம் உலகினில் வாழும் வள்ளுகிர் புலியெல்லாம் ஒரு வழி புகுந்த போலவே என்ற பாடலின் மூலம் அறியலாம். அப்ப குகண்ட படை சிறப்பு. அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் சொல்லிட்டேன். மூன்றாவது பிள்ளைகள், அருமையான பாடல், 11வது பாடலா கம்பரா இந்த கூவப்பள்ளத்தில் எழுதியிருப்பார். மருங்கடை தென்கரை வந்து தோன்றினான், ஒருங்கடை நெடும்படை ஒல்லன் ஆர்ப்பினோடு, அஜும் கடை ஜுகம் தனில் அசனி மாமலை,
கஜம் கடல் கிளர்ந்தென கலந்து சூழவே. இந்த பாட்டை ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா சொல்லலாம். அதாவது அடுத்தது எப்படி இருக்காமண்டா குவண்ட படபிள்ளைகள், இந்த கடை யுகம் அதாவது கடையூழி காலத்தில், இந்த உலகம் அழிகிற காலத்தில் கஜம் கடலும் கஜிய மேகமும் அப்படியே கிளர்ந்தெழுவதனை போல. என்னண்டு பிள்ளைகள், இந்த உலகம் அழிகிற காலத்தில் கஜம் கடலும் கஜிய மேகமும் கிளர்ந்தெழுவதனை போல ஒல்லன்று ஆரவரிக்கின்ற பெரும் சேனையாக குகண்ட சேனை காட்டப்படுகிறது. மூன்றாவது வெறு சிம்பிள். என்னண்டு, இந்த உலக அழிவு காலத்தில் பிரளய காலத்தில் கஜம் கடலும் கஜிய மேகங்களும் கிளர்ந்தெழுவதனைப் போல ஒல்லன்று ஆரவரிக்கின்ற பெரும் சேனையாக இந்த குகண்ட சேனை இருக்கு. சரியா? அடுத்த விஷயம், அப்போ மூன்று விஷயம் குகண்ட சேனை. குகண்ட சேனை எவ்வாறு சித்தரிக்கப்படுகிறது என்றால் மூன்று விஷயம். ஒன்று, ஜமனைப் போல இருக்குது. முத்தல வேலினேன ஜமன் 500,000 வடிவம் எடுத்ததன போன்ற வலிமை மிக்க உடலோடு கூடியவர்களாக குகண்ட சேனை காட்டப்படுது. ரெண்டாவது குகண்டப்பட எப்படி காட்டப்படுது என்றாலும்மா, இந்த உலகத்தில் வாழுகிற கூரிய நகங்களையுடைய புலிகள் எல்லாம் ஓரிடத்தில் வந்து திரண்டு நிற்பதைப் போல இருக்குது. மூன்றாவது பிள்ளைகள், இந்த உலக அழிவு காலத்தில் பிரளய காலத்தில் கஜம் கடலும் கஜிய மேகங்களும் கிளர்ந்தெழுவதனைப் போல் ஒல்லன்று ஆரவரிக்கின்ற பெரும் சேனையாக காணப்படுகிறது. உதாரணம் என்ன சொல்லுங்க? அப்போ மூன்றாவதுக்கு, அஜம் கடை ஜுகம் தனில் அசனி மாமலை கருங்கடல் கிளர்ந்தென கலந்து சூழவே. இந்த மூன்றும் குகண்ட படை. அப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்கலாம், பரதண்ட படை என்ற ஒரு கேள்வி கேட்குற மாதிரி குகண்ட படை சிறப்பு எவ்வாறு காட்டப்படுகிறது? வேணுமெண்டா இதையும் சொல்லலாம் நினைக்கிறேன். இதையும் குகண்ட படை சிறப்பாக சொல்லலாம். எலியெல்லாம் இப்படை அரவம் யானென. அப்போ குகன் சொல்கிறான், இந்த படைகள் எல்லாம் எலி, பரதண்ட படைகள் எல்லாம் எலிப்படைகள், அரவம் ஜான், நாங்கள் அரவம். அப்போ அந்த பரதண்ட சேனையை அழைக்கிற ஒரு பாம்பு படையாக குகண்ட படை சிறப்பு காட்டப்படுதுன்னு சொல்லலாம். மேலே அது குகனைத்தான் சொட்டு சுட்டுது, ஆனால் குகன் மட்டுமே அழைக்கிறல்ல தானே, எல்லாரும் சேர்ந்தானே, சோ அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு விஷயமும் குகண்ட படை சிறப்பு. அப்போ கங்கையாற்றின் தென்கரையினை வந்த குகனது படை சிறப்பு ரொம்ப சிம்பிள். ஒன்று, ஜமனை போல இருக்கிறார்கள், புலிகள் எல்லாம் ஒன்று திரண்டதை போல இருக்குது. அடுத்தது மூன்றாவது விஷயம்மா, இந்த உலக அழிவு காலத்தில் இடி முழக்கத்தோடு கூடிய கஜிய மேகங்களும் கஜும் கடலும் கிளர்ந்தெழுவதனைப் போல ஆரவரிக்கும் பெரும் சேனையாக குகனது சேனை காட்டப்படுகிறது. அப்போ சிம்பிளாக எழுதலாம், என்னது, கங்கைக்கரையினை வந்த குகனது படை சிறப்பு எவ்வாறு காட்டப்படுகிறது என்ற கேள்விக்கு இன்றைக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். பயனுடையதாக இருந்தால் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். பழமையாக சொல்கிற செய்தான் பிள்ளைகள், குறையிருக்குமாயின் என்னிடம் சொல்லுங்கள், நிறைவிருப்பும் இருக்குமாயின் ஊருக்கு சொல்லுங்கள். தமிழால் வையத் தலைமை கொள்வோம். நன்றி, வணக்கம்.